வயித்து வலி தாங்க முடியலையே. தினமும் குடிச்சா வலிக்குதான் செய்யும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா வலிக்காதாக்கும். குடிக்காதீங்க. இங்க பார், இப்படி அகில உலகம் பாராட்ட அளவுக்கு உன்னை பெத்து வச்சிருக்கிறியே. இது மூஞ்சிய பார்த்தா எவன் தான் குடிக்காம இருப்பான்? என்ன அப்பான்னு சொல்லாதரா? பெத்த பிள்ளை அப்பான்னு சொல்லாம வேற எப்படி சொல்ல? பெத்ததுக்காக உன்ன வேண்டாம் அம்மான்னு கூப்பிட்டு என்ன அப்பான்னு சொல்ல வேண்டாம். அதை விட டே ஏகாம்பரம்னு சொல்லட்டும், நான் சந்தோஷப்படுவேன். அதை விட டே நாயே அப்படின்னு சொல்லட்டும், நான் பரம சந்தோஷப்படுவேன். ஆனா இன்னொரு தடவை இவன் அப்பேன்னு சொன்னா இந்த குரங்கு பையனை அம்மியை வச்சு அப்படியே நசுக்கி விடுவேன். வயிற்று வலி தாங்க முடியல, வைத்தியர் வீட்டுக்கு போறவனே இன்னும் காணோம். நல்லா ஞாபகம் வச்சுக்க, ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை, ஆறு மாத்திரை கொடுத்திருக்கேன், ஆறு நாளைக்கு சாப்பிட சொல்லு. உங்க அண்ணன் ஏகாம்பரத்துக்கு ஆயுசு முடிகிற வரைக்கும் வயிற்று வலியே வராது. இந்த வைத்தியர் ஏன் முன்னேறலன்னா இப்பதான் தெரியுது. ஒரு வயிற்று வலி வந்தா ஆறு நாளைக்கு பொறுத்துக்கிட்டுப்பான். சரி, நம்ம தான் ஏதோ பண்ணணும். அண்ணே, என்னடா வைத்தியர்கிட்ட போன மாத்திரை கொடுத்தாரு, இந்தாங்க. என்னது இவ்வளவு மாத்திரையா? சாப்பிடுங்க, விடியுக்குள்ள பட்டுல போயிரும், வயித்து வலி போயிரும் சொன்னேன். என்னடி இவன் பட்டுனு போயிரும் பொட்டுனு போயிரும்னு பயமுறுத்துறான்? என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. சாப்பிடுங்க, தண்ணி எடுத்து கொடுங்க. அப்பா அண்ணி வாங்க போலாம். அவளங்கடா கூப்பிடுற, சமைக்கிறதுதான். இவ்வளவு நாள் நீ சொல்லித்தான் அவ சமைச்சாளா? இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது, போயிடு. அண்ணன் நீ நினைக்கிற மாதிரி போயிடு. வயித்த வலி தாங்க முடியலங்கிற அழகேசா, சீக்கிரம் தண்ணி கொண்டாடா. என்னடா பண்ற? வரண்ணே, எனக்கே போதும் போதும் ஆகி போச்சு. ஏண்டா தண்ணி கொண்டு வர்ற? உனக்கே போதும் போதும்னா தண்ணி தண்ணியா போற? எனக்கு எப்படி இருக்கு? சீக்கிரம் ஐயா, இந்த நாள் நிக்க முடியலையே. அண்ணே, இதோட 59 சொம்பாச்சு. 59? என்ன ஐயா, கைத்தாங்களா புடிச்சுக்கடா பையன். இன்னொரு கா வர்ற மாதிரி இருக்கு, வந்து அடிக்கங்கண்ணே. அழகேசா, என்னடா மருந்து கொடுத்தேன்? நல்ல மருந்து தானே கொடுத்தேன். அடே, வாழு போய் கத்தி வந்த மாதிரி வயிற்று வலி போய் பேதி வந்துருச்சேடா. உள்ள ஒரு குடல் கூட இல்லாம எல்லாம் வெளியே வந்துருச்சேடா. எல்லாம் நல்லதுதான் கொடுத்து பாரு, நீ பேச வாங்கண்ணே. அம்மா, யாரு எவர்த்தின் ஏகாம்பரமா? இல்ல, இன்னைக்கு நர்த்தங்க நாகராஜன் ஆகிட்ட. என்னையா சொல்ற? என்னையா நீ மருந்து கொடுத்த? வயிற்று வலிக்குதான் மருந்து கொடுத்தேன். வயிற்று வலிக்கா நீ மருந்து கொடுத்த? வயிற்றால போயிட்டு இருக்கியா? போகாது. போகுது. ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரைன்னு ஆறு நாளைக்கு ஆறு மாத்திரை கொடுத்துருக்கல. எப்படி எப்படி கொஞ்சம் விவரமா சொல்லு. நாளைக்கு ஒரு மாத்திரைன்னு ஆறு நாளைக்கு ஆறு மாத்திரை கொடுத்தேன். அட பாவிங்களா, ஆறு மாத்திரையும் ஒரே நாள்ல கொடுத்துட்ட. அடே, நீ எத்தனை போனாலும் விட மாட்டேன். இந்த ஒரு தடவை மட்டும் பண்ணிட்டு ஆப்பிரிக்கா போயிருக்கோட தண்ணிய. ஆப்பிரிக்கா போனாலும் சரி, கத்திரிக்கா விசாலும் சரி, விட மாட்டேன். சொன்ன கேளுங்க, நீங்களும் கூட வந்தா அங்கே அறுத்துட்டு போறேன். ஹலோ, ஜாக்சன் பேசுறேன். ஆமா, மைக்கேல் ஜாக்சன் தான் பேசுறேன். துணியா, இன்னைக்கு சாயங்காலம் டெலிவரி கொடுத்துறேன். கேசா கொடுத்து விட்டுருங்க. என்னது செக்கா? ஐயோ வேணாங்க, அது இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் வந்துடும். நீங்க ஒரு பண்ணுங்க, இந்த கர்ச்சி போட்டிங்க பாத்தீங்களா, அதுக்கு மட்டும் செக்கா போட்டு மீதி கேஷா கொடுத்து விட்டுருங்க. தேங்க்யூ. ஹலோ சாவித்ரி மேடம், சாக்சன் துணியோட வந்திருக்காரு, நீங்க ரூபாயோட என்ட்ரி கொடுங்க. என்ன ஜாக்சன் இவ்வளவு லேட்டு? என்னோட காஸ்ட்லி சாரீஸ் எல்லாம் உங்ககிட்ட வாஷிங் போட்டுட்டேன். இப்ப ஆபீஸ்க்கு எந்த சாரி கட்டிட்டு போறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு நாளே நான் ஆபீஸ்க்கு ரெண்டு நாள் லீவ் போட்டுட்டேன், தெரியுமா? உங்களுக்கு என்ன மேடம், நைட்டில பார்த்தா ரொம்ப மாதிரியா இருக்கீங்க, சைட்ல பார்த்தா மாதிரி இருந்துச்சு மாதிரியா இருக்கு. இந்தாங்க, எப்படி நம்ம வாஷிங்? வாஷிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு, பட் ரேட்டிங் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. என்னங்க மேடம், என் வண்டி சாதாரண வண்டியா? டேப் வச்சிருக்கேன், டிவி வச்சிருக்கேன், ஏசி இருக்கு, நான் ஏசி இருக்கு, செல்லார் போன் இருக்கு, இதுக்கெல்லாம் கட்டுப்படியா வேணாமா? ஜாக்சன்,
நான் ஆர்மியில ரிட்டையர் ஆன மேஜர், இந்த காலனி அசோசியேஷன் பிரசிடென்ட். நானே சண்டே சண்டே அன்னைக்கு தான் இங்கிலீஷ்ல பேசுறேன். நீ என்ன செல்லுலர் அது இதுன்னு இங்கிலீஷ்ல அவுத்து விட்டுக்கிட்டு இருக்க. அட நிறுத்துங்க சார், நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க, ரிட்டையர் ஆனதுல இருந்து ஒரே ட்ரெஸ், பக்கத்துல வர முடியல, ஒரே பேட்ஸ்மல். ஒரு தடவை என்கிட்ட போடுங்க, ஃபார்ம் செண்டு போட்டு பிசிலரி வாட்டர் போட்டு வாஷிங் மணி கொடுத்தேன்னா உங்களுக்கு அட்டாக்கே வந்துடும். அட்டாக்க பத்தி நீ என்கிட்ட பேசாத. இப்படித்தான் சைனால வார் நடக்கும் போது நான் பாம் மேல பாம் மேல பாம் போட்டுக்கிட்டே இருந்தேனா? பக்கத்துல இருந்தவங்க மூக்கு பிடிச்சிருப்பாங்களே. இடிய, இந்த பாம் நான் சொல்லல, சண்டேல போடுற வார் பாம். ஐயோ, என்ன பள்ளி கத்துற மாதிரி பெக்க பெக்கன்னு சிரிக்கிறேன்? ஏண்டி உடம்புல இருக்கிற துணி கீழே விடுறது கூட தெரியாம அப்படி என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? குடிஞ்சிடு, நிறுத்து, நானே எடுத்து கொடுக்குறேன். போட்டுக்க, மேல போட்டு கவர் பண்ணு. போட்டு நல்லா கவர் பண்ணு. உள்ள கிடையாது. சத்தமே வராம நீயா பேசிட்டு பொறுப்பு. இன்னொரு விஷயம், உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ, அவளை நீ அனாவசியமா சண்டையப்பட்ட துப்பாக்கியால சுட்டுடுவேன். நான் இன்னும் சுடவே இல்ல. அப்புறம் யாரு சுட்டது? ஏண்டா மைசூர் போண்டா, கண்டவங்களை எல்லாம் பின்னால ஊசியில் குத்துறதா வேலையா? என் பேர் ஊசி பாபு. அவன் கத்தியால குத்துச்சோ அருவாளால விட்டுச்சோ, ஒரு சிறிய ஊசியால தானே குத்துறா? நீங்களால தாங்க விட்டு தேங்காய் பத்தி இல்ல. இது சிறிய ஊசியா? இவட வரும். என்ன சேலைய பாத்துட்டு ஓடி போன உன் புருஷனை பத்தி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருக்கோம். அவன் இது வரைக்கும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணாம இருந்தா நிச்சயமா திரும்பி வருவான்னு நாம நம்பலாம். இங்கேயே படுத்து கிடந்துட்டு காலையில முத பசுக்கு போலாம். எங்கடா படுக்க சொல்ற? நீங்க அந்த செடி மரவுல படுங்க, நான் உங்களுக்கு அவ்வளவு அஞ்சு படுத்துக்கிறேன். ஏண்டா 5000 ரூபாய் வச்சுட்டு செடி மரவுல படுக்கலாம்? நான் இருக்கல, என்ன நம்பி தைரியமா படுங்க. ஒன்னு நம்பி சரி. அழகா நீ படுக்கும் போது சட்டையை கட்டிட்டு போடு, இருட்டு நீயும் ஒன்னும் மேட்ச் ஆகிடுவீங்க. படுத்துக்க, ஜாக்கிரதோ பாத்து படுங்க. அழகேசா சத்தம் போடாத, திருட்டு பசங்களாட்டு இருக்குது, கம்முன்னு படுத்துக்க. ஏன் பத்திர கட்டீங்க?
நல்ல வேளை அவன் பித்தளை செயினோட போயிட்டானுங்க. நம்ம ஐயாயிரம் தப்பிச்சது. தங்கமா பித்தளைங்கிற மாத்திரம் சொல்லுங்க. மடியில வச்சிருக்கீங்களே பணம் 5000 ரூபாய், அது மாத்திரம் சொல்லவே சொல்லாதீங்க. ஐயோ போட்டு கொடுத்துதானே. எடு பணத்தை. பணம் இல்லைங்க, கத்தியாரு இருக்குதுங்க, இந்தாங்க வச்சுக்கங்க. யோ வாச்சு கட்டியா. அதுங்க முத பசுக்கு மணி பார்த்து போவானுங்க, அதுக்கு இருக்குதுங்க. ஒண்ணு தேவை கட்டியா கழட்டுறேங்க. இந்த கட்டிக்கு உங்க கைக்கு நல்லா இருக்குங்க. சீக்கிரம் இங்கயே படுத்துக்க. நான் இங்க படுத்துக்கிறேன், உங்களை யாரு எது செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முத பஸ்க்கு போலாம். இப்ப கடைசி பஸ்க்கு போறது கூட எங்கிட்ட காசு இல்லடா. ரூபா விட்டு போதே, நடந்தே போயிடலாம். நடந்து எங்க போறாங்க? நம்ம ஊருக்கு மறுபடியும் முடிக்காது. கேசட்ல போட்டது வெங்கடேஸ்வர சுப்ரபாதம், நெத்தியில போட்டுக்கிறது விபூதி பட்டை. இஸ் இட் நாட் கான்ட்ரடிக்டரி? வெங்கட் ஈஸ்வரன், வெங்கடேஸ்வரன். அட ஆமா, ஹரி ஹரன் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் புரிய வைக்கிறதுக்காக நெத்தியில விபூதிய வச்சுக்கிட்டு மனசுல நாமத்தை வச்சுக்கிட்டேன். நாமத்தை மனசுக்குள்ள வச்சுக்க, ஆனா மனுஷங்களுக்கு போட்டுறாத. ஆமா, நாமத்தை எங்களுக்கு போட்டாத. நீ நாமம் போட்டாலும் பூஜை பண்ணாலும் உன் வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணு, அதை வெளியில வந்து எக்ஸ்போஸ் பண்ணாத. ஃபேமிலி எல்லாம் சேக் ஆகுதுடா. சேக்கனா துபாய்க்கு அனுப்பிச்சு தானே? துபாய்க்கு எதுக்குடா? தானே சேக்கு எல்லாம் இருக்காங்க. டே மடையானா, அந்த சேக்க சொல்லடா, இந்த சேக்க சொல்றேன். ஓஹோ, ஏப்பா நான் இருக்கும்போது என்னமோ வேற லாண்ட்ரி தண்ணியாம. 3 மாசம் ஆனாலும் சரி, 6 மாசம் ஆனாலும் சரி, சேர்த்து எங்கிட்ட தான் துணி போடணும். விடுறா, அவர் ஒரு நல்ல லாண்ட்ரியில போட்டு. அதெல்லாம் விட மாட்டேன். அப்புறம் பட்டன் போனாலும் சரி, ஜிப்பு போனாலும் சரி, எங்கிட்ட தான் போடணும். அதெல்லாம் டெய்லர் கிட்ட கொடுப்பாங்க. டெய்லர் மச்சா இருக்கல்ல? ஓ, குடும்பமே பிச்சு எடுக்கறீங்க. அதை தவிர ஏதாவது எடக்கு மடக்கு பண்ண, இந்த காலில் விட்டே உன்னை துரத்திடுவேன். ஆமா, லோக்சபா எம்பி சொல்றாரு, கேட்டுக்க போடா. அப்புறம் ஏன் கண்டிஷன் சொல்ற, நீ கேட்டுக்க. நீ இந்த காலனிக்குள்ள என்ட்ரி ஆகும் போது தலையெல்லாம் கலைச்சு விட்டுக்கணும், சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டு ஒரு பைத்தியக்கார ரேஞ்சுக்கு தான் உள்ள வரணும். அட, என் பொண்டாட்டி வீக்னஸ் தான் உங்களுக்கு தெரியுமல்ல? போடா. அவ இவனை பார்த்த உடனே பக்தி பரவசத்துல பஜனை பாட ஆரம்பிச்சிருவா சார். ஏய் மிஸ்டர், என்னோட பர்மிஷன் இல்லாம இந்த காலனில நீ எந்த வீட்டுக்குள்ளேயும் நுழைய கூடாது. கரெக்ட். இந்த காலனிக்கே இவர்தான் வாட்ச்மேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது? ஆட, உன்ன பத்தி எங்களுக்கே தெரியாது, இவருக்கு எப்படி தெரியும்? இப்படிதான், 1992ல தண்டையார்பேட்டையில் நடந்த ஒரு லோக்கல் வார்ல, அந்த வார்ல தச்ச செருப்பு தான் இது. வார்னா சண்டை. நான் ஒரு பாம தூக்கி எரிஞ்சேன், ஆனா அது வெடிக்கல. அதே டைகர் பாமா இருக்கும். வெடிக்கிற பாம் ஏன் வெடிக்கலன்னா, திரிய கடிக்கும் போது எச்சியால நஞ்சு போச்சு. உடனே சோத்து கையால 100 பேரை அடிச்சு நொறுக்கி இருக்கிற சமையல் காரணி எல்லாம் வார் பீல்டுக்கு அனுப்ப மாட்டாங்களே. இல்ல, மில்டரியில நீ சமயக்காரன் தான். சரி சரி, நீ போப்பா, வீட்டுக்கு போகாத. இவன் சமயக்காரன்தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு போ. டிராபிக் இறஞ்சலா இருக்கும். அது என்ன டிராபிக் ஆனாலும் சரி, இவன் சமயக்காரங்கிறத நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு போ. நோ, டிஸ்பர்ஸ் டிஸ்பர்ஸ், கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. இவன் சமயக்காரன், இவன் சமயக்காரன், சமயக்காரன். ஆமா, நான் மில்டரியில சமயக்காரனா இருந்து உனக்கு எப்படி தெரியும்? ஆடா, எனக்கு தண்ணி அடிக்கும் போது நீ தானே சொன்ன. நானே சொல்லிட்டேனா, இதுக்குதான் கண்ட கண்டங்களோட தண்ணி அடிக்க கூடாதுங்கிறது. இனிமே நான் தனியாவே தண்ணி அடிச்சுக்கிறேன். எதுல பம்புலியா? அட போயா. நல்ல வேலை, ஒரு பயல இத கேக்கல. நான் கேட்டனே என்னது? பாயிங்க, உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், நான் வெளியில போகும்போது நீ எதிரில வரக்கூடாது, ஆடக்கூடாதுன்னு. உன்னை பாத்துட்டு போனா எனக்கு எந்த காரியமும் விளங்க மாட்டேங்குது. இது பூனை மாதிரியே இருக்கு மூஞ்சி. இந்த மூஞ்சியை பாத்துட்டு போனா எனக்கு வட்டி பணம் வசூலாக மாட்டேங்குது. என்னங்க இது, எப்ப பார்த்தாலும் குழந்தைய திட்டிங்க? இது குழந்தையாடி, இது குட்டிச்சாத்தான பத்தி வச்சிருக்கிற. இத பாத்துட்டு போனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது.
ஒண்ணு நான் இருக்கிற இந்த வீட்ல இல்ல இவ இருக்கணும். எனக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் வேணும். ஒரு பண்ண திங்கிறதுக்கு முழுசா இதுக்கு வாய் இல்ல. இதெல்லாம் சொத்த பிரிச்சு கேக்குது. இதெல்லாம் இருந்தா இந்த நாடு உருப்படுமா? இந்த புரியுத இத கொண்டு போய் புளிப்பாரம் கொண்டு வச்சு அமுக்கு பாடுவா ராஸ்கோல். நான் பூனை பாத்துட்டு போய காரியம் நடக்காதுன்னு நீ யானை வந்து நிக்கிற. நான் தான் சொல்லிருக்கல என் முகத்துல முடிக்காதுன்னு. எனக்கு வந்த ஒரு முக்கியமான விஷயமா தானே. உங்ககிட்ட எந்த முக்கியமான பிரச்சனை எனக்கு வேண்டாம்ப்பா. நீ போறேன்னு உங்க மகாலட்சுமி ஏன் கையில? மகாலட்சுமியா? யார் அவ? எனக்கு தெரியாம சக்காலத்தி. எனக்கு தெரியுமே, நீ வந்தால குடும்பத்துக்குள்ள ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணுவேன்னு. அண்ணே பணத்துக்கு பேரு மகாலட்சுமி தெரியுமில்ல? அவ கிட்ட சொல்றா. ஏதரா பணம்? இங்க வாங்க. அன்னைக்கு ராத்திரி பணத்தோட பைய பறி கொடுத்தோம்ல, நீங்க கூட என் மூஞ்சில முடிக்காதுன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அன்னைக்கு இருந்த சமதம் என்ன? உங்க மூஞ்சில முடிச்சா பையோட தான் முடிப்பண்ண. பைய கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்திருக்கனே. டேய் அழகேசா, நான் கூட உன்ன என்னமோன்னு நினைச்சேன்டா. இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டடா. அண்ணே நான் நினைச்சிருந்தா இந்த பையோட அப்படியே ஊருக்கு போயிருக்கலாம்ல. ஏன் போல? ஏன் உங்க வீட்டு உப்பு தின்றிருக்கே? உப்பு மட்டுமா தின்ன? பருப்பு மிளகா வெந்தயம் புளி புண்ணாக்கு எல்லாம் தான் தின்னையே. முதலாளி துரோகம் பண்ணக்கூடாதுன்னு பைய கொண்டாந்துருக்கேன். ஐயோ பைய இருக்கா? இருக்கு. எடுற அதுக்கு முன்னாடி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன? இனி வேலை சேர்த்துக்கணும். சரி சத்தியம். பையன் கில்லாடி. அடேங்க அப்பா, ஒரு பைசா கூட அவனுக்கு செலவு பண்றதுக்கு முன்னாடி போய் அமைக்கி வாங்கிட்டு வந்திருக்கா. அதான் கெட்டிக்காரத்தனம் வேணும்னா. என்னது? புரியனே. பணங்கடா? பணம் தான் எடுத்து போயிட்டாங்கல்ல. பணம் போட போட்டும். இது ராசியான பையன்ல? ஆமா, பின்ன இது ராசியான பையன் இல்ல. அப்ப நான் வேலை செஞ்சுக்கலாமா? இன்னைக்கு இருந்து உன் வேலைதான் ஆரம்பம். இந்த குடி. ஆமா, எங்க அதை சொருங்க வச்சிருந்தன? என்னது? வேணா. ஓஹோ, உங்ககிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வேலைக்கு சேர்த்துக்கலாம். என்னக்குது? ஏண்டா இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை ஏமாத்து பாக்குற? இத உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுவாங்க? எங்க ஊர்லயும் அருவா தான். நீ மதுரை வீரம் படம் பாத்திருக்கியா? ஐயோ அஞ்சாறு தடவை பாத்துருக்குங்க. அதுல எப்படி வெட்டினாங்க? ஒரு கையே ஒரு காலுங்க. இன்னைக்கு ஒரு காலு ஒரு கையே. அம்முகுட்டி அம்முகுட்டி மிஸ்ட்ரி, பம்பாய் படத்துல வர்ற மனிஷா கொய்ராலா மாதிரி குலுங்கி குலுங்கி வர்றாயா? இந்த ஏய் வாப்பா, அட வா. எல்லாரும் ஒன்னாயிட்டு வந்திருக்கணும். பர எடுத்துக்கோ. பின்னே அட்வான்ஸ் 30,000 ரூபாயா? அவங்கிட்ட பணத்தை வாங்கி தான் வீடே கட்ட போறியா? ஐயோ ஓவர் ரேட், ஓல்ட் டைப், எனக்கு வர்க் அவுட் ஆகுதுங்க. ஏய் அப்ப இவன் திருடன் தான். யோ உள்ள தாங்க முடியல. என்னடா லொல்லு பண்ணிட்டேன் நானு? எனக்கு இந்த வீடு பிடிக்கல, ரெண்ட் ஒத்து வரல, நாங்க தங்க மாட்டோம். ஓகே. அப்படின்னா நீங்க எங்க வந்து தங்கிட்டீங்க? முழு வாடகையும் கொடுக்க முடியாம என் வீட்டுக்காரர் கஷ்டப்படுற. நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா என் வீட்டுக்காரருக்கும் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும், எனக்கும் ஆசையா இருக்கும். என்ன சொல்றீங்க? அவ இங்க வந்தா உனக்கு என்ன ஒத்தாசையா இருக்கு? அடி சேலடா. இல்ல உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கு. எனக்கு ஒரு பல்ப் வேணா, நீ ஒள்ளு வா. என்ன அங்க பாக்குற? அதுக்கு முன்னால இங்க பார்த்தேன். நான் இங்க இல்ல பார்த்தேன். இப்ப இல்ல நீ அங்க பாக்குற, அதுக்கு முன்னாடி இங்கதான பாத்தேன். ஐயா பாக்கலங்க. போய் பாரு. இல்லங்க போய் பாரு. இல்லங்க இங்க நின்னு பார்த்தா மட்டும் மரியாதை வந்துருமா? போய் பாரு. சொன்ன வீட்டுக்கு தூரம். போன வாரம் தான் வீட்டுக்கு தூரம். ஒரு மாசத்துல எத்தனை நாளைக்கு தூரமா இருப்பீங்க? மாசத்துல ஒரு தடவை தான் தூரம் ஆகணும்னு உங்க பஞ்சாயத்து சொல்லுதோ? இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை மணக்கிட்டயா? அடியே நீ மனசுல ஏதாவது வச்சுட்டு பேசுறடி. ஆமாயா, மனசுல வச்சுக்கிட்டுதான் பேசுறேன். பாவையா அந்த பூவாத்த பண்றாசு, ஊர்ல உள்ள ஆம்பளை எல்லாம் சேர்ந்து அந்த ராஜப்பாவுக்கு பயந்துகிட்டு அநியாயமா கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களா ஐயா? நீ எல்லாம் மீச வச்ச ஆம்பளையா? நான் எங்கடி மீச வைக்கிறேன், அது தானா வளருது. உன்னை பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரியலையா? எட்டு கொஞ்சம் புடவை, ஒரு ரவிக்கப்பட்ட பொம்பளை மாதிரி தான் தெரியல. ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்கையா, என்னைக்கு அந்த பூவாத்தா பண்றாசு ஒண்ணு சேர்றாங்களோ அன்னைக்குதான் நீ என்ன தொடணும். அது வரைக்கும் நான் உனக்கு தூரம் தான். இதப்பா இது நான் எடுத்த முடிவு இல்ல, இந்த ஊர் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து எடுத்த முடிவு. ஓ, இந்த ஊர்
ஊர் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிற லெவலுக்கு வந்துட்டீங்களா? படுக்கை எடுத்துட்டேன், வெளியே போ. போகணுமா? ஆமாயா. போயா? இரு, படுக்கை எடுக்க வேண்டாமா? இல்ல போகணுமா? போயண்ணா. எதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் போறம்மா? போயா. இன்னைக்கு பார்த்து முருங்கா குழம்பெல்லாம் நிறைய சாப்பிட்டு தொலைச்சுனேன், இந்த இடி இடிச்சு தான்றாட. எதுக்கு ஒரு முயற்சி எடுத்து பாப்போமா? கதவை தாப்ப போடாம இருந்தா செம கெட்டி, யானை விட்டு முட்டினா கூட திறக்காது. இன்னைக்கு சிவபட்டினி தான்டா போர்வ வேற. போய் என்ன கால விழுந்து கெஞ்சினா மாத்திரம் சமைச்சிருவோம். பூவாத்தாவுக்கும் பொன்ராஜுக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இங்க எதுவும் நடக்காது. மரியாதையா இங்கே படு. பாப்பா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும், ஒரு நாள் ஆகுது, ரெண்டு நாள் ஆகுது, சொன்னா கேளு, ஒண்ணு இங்கே படு. என்ன எவர்த்திங்க ஏகாம்பரம்? என்ன வைத்தீரா? படுக்க திண்ணைக்கு வந்துருச்சு. ஆமா, உள்ள ஒரே புழுக்க மாறுது, அதான் திண்ணைக்கு வந்துட்டேன். யார்கிட்ட கதை விடுறீங்க? மார்கழி மாசத்திலேயாவது புழுக்கமாவது. நீங்க எதுக்கு வெளியே வந்து படுத்தீங்க? உள்ள கொசுக்கடி தாங்க முடியல. எங்க தைரியம் இருந்தா நீ போய் கதவை தட்டு. வந்து 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 உருண்ட தலையா, எல்லாரும் வீட்லயும் அதான் பொத்திட்டு படியா. வெளியே படுத்திருக்கீங்களா? நான் காப்பாத்துக்க கேட்டீங்களா? நீ தனியாயிட்ட இந்த ஆளுக்கு பாயத்துக்கு வெளியில போட்டா பெவரேறி குளிச்சு வந்து என் காலை தடுறான். என்ன தைரியம் இருக்கு? என்ன கவுச்சியா போற போக பார்த்தா அவனை அடிச்சு வெளியூர் கொண்டு போய் உற்றுவா போட்டுருக்கு. அகப்பிய பாத்தியா 2 கிலோமீட்டர் நீளம், அதுல ஒரு அடி வாங்கினா உங்ககிட்ட கூட மறுத்தில்ல. கிடையவே கிடையாது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த லட்சணத்தை தொடர்றதுக்கு பின்னால செவ்ருதாடி போயிருக்கேன். பாடியாயோ கூப்பிட அடிச்சுட்டு பாடியா. நீங்க கூப்பிட்டு நான் வர முடியாதுன்னு சொல்ல முடியாம வந்துட்டேன். இல்ல, நீங்க என்ன இப்படி அப்படின்னு கூப்பிடுற டைம் எல்லாம் தாண்டி போச்சு. ஐயோ, நான் கூப்பிட்டது உங்க. யூ சி, என்னோட காலேஜ் டேஸ்ல எல்லாரும் என்ன ஸ்ரீதேவி ஸ்ரீதேவின்னு செல்லமா கூப்பிடுவாங்க. அப்பெல்லாம் நான் ஒரு ரஜினிகாந்தோ ஒரு கமல்ஹாசனோ தான் எனக்கு ஹஸ்பண்டா வருவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் என்னோட பேட் டைம், அந்த தண்ட தண்டபாணிக்கு தான் என்னோட கழுத்தை நீட்ட வேண்டியதா போச்சு. இப்ப நீங்க என்ன வான்னு கூப்பிட்டா கூட வர்ற சுதந்திரம் எனக்கு இல்ல. நான் ஒரு சிறைப்பறவை. இப்ப என்னோட ஆல் காப்பி ரைட்ஸ் கண்ட்ரோல்டு பை மை ஹஸ்பண்ட் ஒன்லி. நான் கூப்பிட்டத நீங்க கூப்பிடலாம், பட் யூ ஆர் டூ லேட். 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கூப்பிட்டிருந்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கலாம். இப்ப என்னோட வாழ்க்கை என் புருஷனோட ட்ரங்க் பெட்டிக்குள்ள இருக்கு, அதோட சாவி அந்த ஆளோட சட்ட பாக்கெட்லயே இருக்கு. இப்ப என் லைஃப் அந்த ட்ரங்க் பெட்டிக்கு தான். நான் சொல்றது கேளுங்க. நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம், என்னால தாங்கிக்க முடியல. ஐயோ, நான் சொல்றது கேளுங்க. எக்ஸலென்ட், மார்வலஸ், பியூட்டிஃபுல், அடடடடட, என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க? ஏண்டி அவன் என்னமோ கைய இப்படி இப்படிங்கறா, நீ என்னமோ இடுப்பை இப்படி இப்படி நாட்டிக்கு வந்து நிக்கிற. உன் லைசென்ஸ் என் ட்ரங்க் பெட்டிக்குள்ள இருக்கா? ஏண்டி நான் ட்ரங்க் பெட்டினா இவன் விஐபி சூட் கேஸ். கொஞ்ச நேரத்துக்கு லோக்கல் அவாய்ட் பண்றா. இடியட், யாரா அவன் இடியா போய் வைக்கிறவன்? மிஸ்டர் தண்டா, அந்த பொண்ணு மேல அனாவசியமா சண்டையப்பட்ட சுட்டு பொசுக்கிடுவேன். என்ன மில்டி இருந்து இப்படி பேசுற? பட்ட பகல்ல என் ஒய்ஃபை இப்படி இப்படி கை நீட்டி கூப்பிடுற, அவன சுடாம என்ன பேசுற? இவன என்ன பேலம்? செவப்பு பவளம் மிண்டாதிருக்கோ? ஆ செருத்தன் ஒரு கருப்பு கரசனானா, ரோட்ல போகும்போது குளிச்சு தர நிமிராண்டு போகும். ஆ தம்பிய சீத்த பறையாண்டா, மூடு வாய. இந்த காலநில ஏகப்பட்ட லாங்குவேஜ் எனக்கு ஒண்ணு புரியலடா. இங்க பாருங்க, இவங்க மேல சந்தேகப்பட்டீங்க, நான் தீ குளிச்சிருவேன். முதல்ல நீ போய் குளிடா, அப்புறம் தீ குளிக்கிறத பத்தி யோசிப்போம். இங்க பாருங்க, அவங்க சிஸ்டர் மாதிரி. அப்படினா இவன் மேல சத்தியம் பண்ணு. அதான் தாக்குன அவன் மேல போய் ஒட்டாதடி. இப்ப சத்தியம் பண்ணு. சத்தியமாங்க? அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் உன் சிஸ்டர் மாதிரி சத்தியம் பண்ணு. ஐயோ, நான் கட்டிக்க போற பொண்ணு தவிர மத்த எல்லாருமே என் சிஸ்டர் தாங்க. நீ கட்டிக்க போற பொண்ணுங்க லிஸ்ட்ல என் பொண்டாட்டி இல்லன்னு சத்தியம் பண்ணு. சத்தியமாங்க? வீட்டுக்கு வாங்க, உங்களை பேசிக்கிறேன். நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் பாத்துக்கறேன். டேய் மச்சான், என் வைஃப் என்ன சொல்லிட்டு போனா? மில்ட்ரி அங்கிள், இந்த கேம்ல நீங்க தான் ஜெயிக்கணும். தண்டம் சீட்டுனே ஜெயிக்கும். அவர் ஜெயிச்சிட்டாலும் சாவித்ரி மேடம் ஏடத்த பார்த்தது இல்லையே, வந்து பாருங்க. ஓ நீங்க எல்லாம் என்ன ஆட்ட ஆடுறீங்க? சாக்சன், இந்த மைக்கேல் சாக்சன் ஆடினா ஆடாதவங்க எல்லாம் ஆடுவாங்க.
எனக்கு ரசீர் பண்றதுக்கு தெரியுமா? எங்க ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ளயா? உங்களுக்கு ஆட்ட கத்து கொடுக்கட்டுமா? இல்லட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடலாமா? என்னடி நோ, செருப்பு பிஞ்சு போயிடும். ஒரு தமாசுக்குங்க. என்னடா தமாசு? டேய், நாட்டுல அவன் பொண்டாட்டி கூட வாழ ஆசைப்படுங்கடா, அடுத்தவன் பொண்டாட்டி கூடவே வாழ ஆசைப்படுறீங்களா? யோ மிலிட்ரி, இவனு சொல்லி குத்தம் இல்லையா? இவனு சும்மா இருக்க மாட்டேங்கிறாளுங்க. டேய், உனக்கு ஒத்த காலாட்டம் தெரியுமா? தெரியுமே. நீ பாத்துருக்க மாட்டேடா. தெரியுங்க. இல்லடா இப்ப நீ பாத்துக்க. அவரை விட்டுடுங்க. அவரை விட்டுருங்களா? அவர் என்ன வீட்டுக்காரரா? அவங்கள விட்டுருங்க. என்ன அவங்களா? என்ன ரெண்டு பேரும் புதுசு பொண்டாட்டி ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கீங்க? ஐயா உருண்ட விஞ்ஞான ரீதியா இதெல்லாம் வெள்ளக்கார சாப்பிடுறது. உன் பாரு பட்டாலே என் முட்டை எல்லாம் கலர் மாறிடும். அப்புறம் எல்லா முட்டைக்கும் உட்கார்ந்து நான் பெயிண்ட் அடிக்கணும். அங்க போய் நில். படுவா அங்க. ஒரு முட்டை அங்கே. இந்த ஆண்டவனுக்கே முட்டை இல்லையா? இந்த மகேசி முட்டை கடையை நடத்துற அண்ணே. ஐயோ கால என்ன கடிக்குற? நீங்க ரொம்ப யோகக்காரன். எப்படி சொல்ற? நீங்க சின்ன பண்ண கோழி பண்ணையில தானே முட்டை எடுக்கறீங்க? ஆமா. நான் முட்டை சாப்பிடலாம்னு கோழி பண்ணைக்கு போனேன். இப்ப நீங்க மொத்தமா முட்டை பண்ணையில சாப்பிடுறதா? ஆமா அண்ணே. அப்ப பண்ணையார் பேசிட்டு இருந்தாரு, அவர் விரல்ல போட்டுக்கிட்டு இருந்த ஒருவன் மோதிரத்தை ஒரு கோழி முழுங்கிருச்சா. அந்த கோழி இன்னைக்குன்னு ரெண்டு முட்டை இருக்கு. அந்த முட்டை உங்க கடைக்கு வந்துருச்சா? கோழி ஒரு பொருளை முழுங்குனா அது விஞ்ஞான ரீதியா முட்டை வழியா தான் வந்தாகணும். அதுதான் விஞ்ஞானம். இடத்தை பிடிச்சிட்டீங்க. ஏ ஆண்டவா, இப்போ ஒரு பவுன் என்ன விலை? 2100. ஆக இந்த கடைக்குள்ள இருக்கிற மொத்த முட்டைக்குள்ள எங்கேயோ ஒரு ஓரத்துல 2100 இருக்கு. நான் ரொம்ப யோகக்கார. நீ என்ன நினைக்கிற? நீங்க எடுத்துக்கங்க. அந்த முட்டையில இருக்க கருவை நான் குடிச்சுக்கிறேன். ஏன் 2100 வரப்போதே? 2100 எனக்கு, உள்ள இருக்கிற கரு உனக்கு. சாப்பிடு. முட்டையில் இருக்கிற மோதிரமே வா வெளியே. அதுல இருக்காது. அவசகனம் முடிச்ச கரு நாய அதுல இருக்காது, இதுல இருக்காதுங்கிறிய. எதையாவது இருந்து போகட்டு, உனக்கு என்னடா? ஆஹா, முட்டை பவுன் கரல் இருக்கு. இதுக்குள்ளதான் ஒரு பவுன் மோதிரம் இருக்கு. உடங்க. ஏய் மோதிரமே, வெளியே கமான். இருக்கானே? இதுலயும் இல்ல. எங்கட மோதிரத்தை காணோம்? வரும். உடங்க உடங்க. பின்ன நசுக்கிறனால தானே? இதுல இல்ல. என்ன ஒண்ணு ஒண்ணா உடைக்கிறீங்க? மொத்தமா உடைங்கனே. இல்ல இல்ல, மொத்தமா உடைங்க. மொத்தமா உடைங்க. நல்லா சாமி இருக்கீங்க. என்னடா மேல பாக்குற? கீழே பாடுறா. மோதிரம் செதறினாலும் செதறாக மாட்டேன். சைடுல பாக்காத. ஏய் பாக்க மாட்டேன். உன் கால் கட்ட வந்தா என்கிட்ட குடுத்துரு. என் கால் கட்ட வந்தா நான் எடுத்துக்கிறேன். வந்துரு. இதுலயும் வரலையாடா? ஹலோ, கை விடுங்க. உங்க விஞ்ஞானப்படி மோதிரத்தை கோழி முழுகனா முட்டையிலேயே வரும். நல்லா யோசனை பண்ணுங்க. வேற வழியா வரும். இத ஏன் எனக்கு நீ முன்னாடியே சொல்லல? நான் எப்பவும் பின்னாடிதான் சொல்லுவேன். கிடைச்சிருச்சு. இது எத்தனை போகும்? ஒரு பவுன். வா, மாறுபாடு கிடைக்கும். அடுத்த கடை ஆரம்பிக்கணும். உங்களுக்கு நான் எந்த குறை வச்சேன்? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தேனா? என் 25 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் கொண்டாடி சேலை தின்னு இருக்கீங்க. சரி, அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடி போய் தின்னு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாரு, இங்க ஒரு கழுத்தை குத்து வச்சு உட்காந்துட்டு வாய கிண்டது. முதல்ல நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. என்றா கடலுக்கு தான் போகுது.
கடலுக்குள்ள கோப்பன் அண்டு வரைக்கும் தின்னுட்டு இருப்பான். அவங்க கிட்ட கேடு பதில் சொல்லுவான். நாலு வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பழமே பாரு, பேச்ச பாரு, ஏகத்தானத்தை பாரு, லோலாய்த்தனத்தை பாரு, வந்தனா கூறுக்கு மிதிச்சு போடுவேன்.